வெல்கம் பேக் டு பிரியா கந்தா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பஞ்சாபி ஸ்டைலை நம்ம பாயாசம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேமியா வந்து இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் நீங்கள் சேவரட் தான் வாங்கணும் இல்லை பிளைன் சேமியா எது இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் இது வந்து டோஸ்டடு ஸோ நான் இது வந்து டோஸ்ட் பண்ண சேமியாவாக வாங்கியிருக்கேன் லைட்டாக மறுபடியும் டோஸ்ட் பண்ணிப்பேன் நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணாவது வாங்கினீங்களா அதை வந்து நல்லா நெய் ஊற்றி வறுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ சேமியா இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இதில் நான் நூறு கிராம் மட்டும்தான் எடுத்து பஞ்சாபி பாயாசம் செய்ய போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நூறு கிராம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை வந்து சேமியாவும் பாயாசமும் செய்யலாம் சேமியா உப்புமாவும் செய்யலாம் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் இப்போ சேமியா நூறு கிராம் எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பாதாம் பத்து பாதாம் எடுத்து நான் ஹாட் வாட்டரில் ஊற வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் அதே மாதிரி பிஸ்தா பிஸ்தாவும் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்குங்க அதுக்கப்புறமேட்டி திராட்சை அதுவும் தேவையான அளவுக்கு எடுத்துக்குங்க நான் வந்து நூறு கிராம் சேமியாக எடுத்துருக்கிறதுனால நூற்றம்பது கிராம் சுகர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சுகர் எடுத்துக்கலாம் பால் வந்து அரை லிட்டர் காய்ச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப பால் வந்து கூட குறைய நம்மளுக்கு தேவைப்படும் சோ நான் வந்து ஆஃப் லிட்டர் வந்து காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமேட்டி பாத்தீங்கன்னா நெய் நெய் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சேமியாவை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டேன் பாருங்க இந்த தான் இருக்குது இப்போ நம்ம லைட்டா கொஞ்சமா கீ ஊத்தி நம்ம வறுத்துக்கலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் சோ அதனால நான் வந்து ஒரு பேன் வச்சுட்டேன் பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் கீ ஊற்றிக்கிறேன் ஊற்றியாச்சு ஒரு ஸ்பூன் ஊற்றி இன்னொரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நம்ம இன்னொரு ஸ்பூன் ஊற்றியாச்சு இப்போ சேமியாவை போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இது வந்து டோஸ்டட் சேமியானால ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியமில்லை ஸோ ஜஸ்ட் ஒரு டூ நிமிட்ஸ் வத்தா போதும் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்துட்டு நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு போதும் இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ மாற்றி வச்சிடலாம் அதுக்கப்புறம் இது வந்து பூசணிக்காய் விதை உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அப்படி இல்லைன்னா நீர் பூசணியிலேருந்து கூட எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நட்ஸ் எல்லாம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி பவுலில் மாற்றியிருக்கேன் இது வந்து முந்திரி பருப்பு பிஸ்தா பாதாம் திராட்சை நாளையுமே ஒரு கப்பில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நான் அதுக்கப்புறம் பூசணி விதையும் எடுத்துக்கோங்க நீங்கள் பேன் வச்சாச்சு நம்ம சேமியா வறுத்தம் இல்லைங்க அதே பேன் தான் எடுத்திருக்கேன் ஸோ பேன் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்குங்க நெய் ஊற்றிட்டு நான்ஸ்டிக்னால நெய் எனக்கு அவ்வளோ தேவைப்படலை ஸோ ஒரு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் இதில் முந்திரி பருப்பை போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்க அதை போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்கி விட்டரலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும் இந்த ஸ்டேஜில் பாதாம் பருப்பு பாதாம் பருப்பையும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம் இப்போ முந்திரியும் பாதாமும் நல்லா வறுத்துருச்சு இதை வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதே பேனில் திராட்சையும் பிஸ்தாவும் போட்டு வறுத்துக்கலாம் பிஸ்தா வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ இது நல்லா வருந்துருச்சு இதையும் நாம் வேறு பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றியாச்சு இப்போ நாம் அதுக்கப்புறமேட்டி அதே பவுலில் பூசணிக்காய் விதை பூசணிக்காய் விதையும் வறுத்து தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் பூசணிக்காய் விதையும் நான் வறுத்துட்டேன் அதுக்கப்புறமேட்டி பால் அதே பேனில் வந்து ஆஃப் லிட்டர் சொன்னலைங்க அதில் நான் இரநூத்தம்பது கிராம் பால் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஸோ பால் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஹீட் பண்ணிக்கிட்டேன் காய்ச்சின பால் தான் ஸோ அதனால ரொம்ப நேரம் காய்ச்சல நான் கொஞ்ச நேரம் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை ஹேட் பண்ணிக்கிட்டேன் சேமியா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தண்ணியில் வெந்துச்சுன்னா சேமியாவோட டேஸ்ட்டே நல்லா இருக்காது ஸோ நம்மளுக்கு பாலில் வந்து குக் பண்ணுறப்ப கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ அதனால நான் பால் எடுத்துக்கிட்டேன் ஓரளவுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றுனேன் ஸோ இப்போ வந்து சேமியா வந்து பால்லேயே நல்லா வேகட்டும் வெந்து வந்துடும் உங்களுக்கு கையில் தொட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் சேமியா வெந்திருக்குதா இல்லையான்னு ஸோ இப்போ சேமியா வெந்துருச்சு நான் வந்து இதே பவுலில் பண்ண முடியாது குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இந்த பவுல் பற்றாது நான் வேறு பவுல் எடுத்துக்கிட்டேன் இப்போ வேக வச்ச சேமியாவை அதில் போட்டாச்சு ஆல்மோஸ்ட் சேமியா எல்லாமே குக் ஆகிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் மீதி எடுத்துருக்க பாலே ஊற்றிட்டேன் பாருங்கள் பால் ஊற்றிடுச்சு பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை போட்டுக்கலாம் சர்க்கரையை போட்டு நல்லா கலந்துடுங்க கொதிக்கிட்டோம் ஏன்னா சர்க்கரை வந்து கரைஞ்சி வரணும் நம்மளுக்கு உங்களுக்கு வந்து இனிப்பு பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னி கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் ஸோ நான் வந்து நூறு கிராம் சேமியாவுக்கு நூற்றம்பது கிராம் சுகர் எடுத்துருக்குறேன் எனக்கு போதுமான அளவுக்கு இருந்தது இப்போ பாருங்கள் சேமியா எல்லாம் ஆகி எல்லாம் சூப்பராக வந்துருச்சு நான் நெய் யூஸ் பண்ணவே இல்லை அதனால் நெய் வந்து இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அப்புறமேட்டு ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டாச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே போட்டுட்டோம் அதுக்கப்புறம் முந்திரியும் பாதாமியும் லாஸ்ட்டாக போட்டாச்சு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சூப்பரான சுவையில் பஞ்சாபி பாயசம் ரெடி ஆகிருச்சு சேமியாவோட சாப்பிட்றப்ப நட்ஸும் வாயில கடிப்படும் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க ஜில்லுன்னு வேணால் ஜில்லுன்னு சாப்பிட்லாம் ஹாட்டாக வேணாலும் ஹாட்டாகவும் சாப்பிட்லாம் இப்போ சூப்பரான சுவையில் பஞ்சாபி பாயசம் நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு இப்போ வேறு கப்பில் நான் மாற்றியிருக்கேன் பாருங்கள் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்திருந்தேன் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு இருபது நிமிஷம் வச்சிருந்தேன் ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்தது ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்தது குட்டீஸ் ரொம்பவுமே விரும்பி சாப்பிட்டாங்க வீடெல்லாம் பயங்கர ஸ்மெல் இந்த பாயாசம் செய்யறப்ப அந்த ஸ்மெல்லுக்கு அம்மா என்னங்கம்மா இவ்வளோ ஸ்மெல் வருது என்ன செய்கிறீங்க அப்படின்ட்டு வந்தாங்க பாயாசத்தை பார்த்தோடனே அம்மா பார்க்கறதுக்கே இவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுக்கு ஒரு கப் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு கொடுத்திருந்த பாருங்கள் அதுவும் சாப்பிட்டாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையானதை ஆளுக்கு ஒரு பவுல ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டாங்க நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி நான் வீட்டில் பாருங்க பைனாப்பிள் செடி வச்சுருக்கேன் இப்போ ஓரளவுக்கு வந்துட்டுருக்குது பைனாப்பிள் மேலே பாருங்கள் எல்லாம் நிறையா வந்துருக்குது காய் வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பக்கத்துலேயே பாருங்கள் பப்பாளி பழமரமும் பப்பாளி பழமரமும் பக்கத்துலேயே வச்சுருக்கேன் பாருங்கள் பப்பாளி காய் வச்ச ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது ரெண்டும் பெருசாக இருக்குது அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது ஸோ இது பழுத்ததுக்கப்புறம் பழம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்